வணக்கம். நிமிட செய்திகளை வழங்குவதற்காக நான் ராதா. இந்தியா ஆஸ்திரியா நட்புறவை பாராட்டிய பிரதமர் மோடி, சென்னையை நள்ளிரவில் குளிர்வித்த கனமழை. ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை இன்று தொடங்கி வைக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சாம்சங் நிறுவனத்திற்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுத்த ஊழியர்கள். யூரோ கால்பந்து தொடரில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய இங்கிலாந்து என உள்ளூர் முதல் உலகம் வரையிலான செய்திகளை நிமிட செய்திகளாக காணலாம். உலக நாடுகளுக்கு இந்தியா புத்தரை கொடுத்தது யுத்தத்தை அல்ல என ஆஸ்திரிய வாழ் இந்தியர்கள் மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்தார். ரஷ்ய பயணத்தை முடித்துக் கொண்டு ஆஸ்திரியா சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு வியன்னா விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்நாட்டு பிரதமர் கால் நெஹ்மர் மற்றும் உயர் அதிகாரிகளை சந்தித்து கலந்துரையாடினார். தொடர்ந்து வியன்னாவில் ஆஸ்திரிய வாழ் இந்தியர்கள் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பிரதமர் மோடி உரையாற்றினார். அப்போது பேசிய பிரதமர், 75 ஆண்டுகால நட்புறவை இந்தியா மற்றும் ஆஸ்திரியா கொண்டாடுவதாக கூறினார். உலக நாடுகளுக்கு தேவையான கல்வி, அறிவு, ஆற்றல் மற்றும் மதிப்பீடுகளை இந்தியா 1000 ஆண்டுகளுக்கு மேல் கொடுத்து வருவதாக கூறிய பிரதமர், இந்தியா ஒருபோதும் போரை தொடங்காது என்றும், இந்தியா உலகிற்கு யுத்தத்தை அல்ல புத்தரை கொடுத்திருப்பதாகவும் இது பெருமிதம் கொள்ள வேண்டிய தருணம் என்றும் பேசினார். யுத்த கா சமய நஹி ஹை, சமஸ்யாவோ கா சமாதான் ரண்பூமி மே நஹி ஹோ சக்தா. கஹி பி ஹோ மாசூம் லோகோ கி ஜான் கி ஹானி ஸ்வீகார்ய நஹி ஹை. இந்தியாவில் முதலீடு செய்ய வருமாறு ஆஸ்திரிய முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு விடுத்தார். ரஷ்ய ஆஸ்திரிய பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் மோடி தனி விமானம் மூலமாக டெல்லி திரும்பினார். சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு பலத்த காற்றுடன் கனமழை பொழிந்தது. சென்னையில் கடந்த சில நாட்களாக அவ்வப்போது மழை பொழிந்து வருகிறது. அந்த வகையில் நேற்று இரவு பல்வேறு இடங்களில் கனமழை வெளுத்து வாங்கியது. சென்னை சைதாப்பேட்டை, தேனாம்பேட்டை, அடையாறு, ஈக்காட்டுத்தாங்கல், வடபழனி, வளசரவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் பொழிந்த மழையால் சாலையில் தண்ணீர் தேங்கியது. இதேபோல் புறநகர் பகுதிகளான கொரட்டூர், ஆவடி, அம்பத்தூர், குன்றத்தூர், செம்பரம்பாக்கத்தில் மழை தொடர்ந்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. பூந்தமல்லி, மதுரவாயில், ஐயப்பன் தாங்கல் ஆகிய பகுதிகளிலும் மழை பொழிந்த நிலையில் அங்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனிடையே மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையின் பல்வேறு பகுதிகளிலும் வரும் 16ஆம் தேதி லேசானது முதல் மிதமானது வரையிலான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடக்கி வைக்கிறார். அரசு துறைகளின் சேவைகள் விரைவாகவும் எளிதாகவும் சென்று சேரும் வகையில் மக்களுடன் முதல்வர் எனும் திட்டம் தமிழக அரசால் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் தொடக்கி வைக்கப்பட்டது. முதல்கட்டமாக நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டத்தின் மூலமாக 874,000 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தருமபுரி மாவட்டத்தில் இன்று தொடக்கி வைக்கிறார். பாளையம்புத்தூர் அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் 445 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு முதலமைச்சர் முடிவுற்ற பணிகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கிறார். மேலும் 2,637 பயனாளிகளுக்கு 56 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளையும் வழங்குகிறார். இதற்காக தனி விமானம் மூலமாக ஓமலூர் செல்லும் முதலமைச்சர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக தருமபுரிக்கு பயணிக்கிறார். முதலமைச்சரின் வருகையை ஒட்டி கிருஷ்ணகிரி முதல் சேலம் தேசிய நெடுஞ்சாலை வழியாக செல்லும் கனரக வாகனங்கள் மாற்றுப்பாதையில் செல்ல தருமபுரி மாவட்ட காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். 2026 தேர்தலிலும் பாஜகவுடன் நிச்சயமாக கூட்டணி இல்லை என்று அதிமுக நிர்வாகிகளிடம் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவைத் தேர்தல் தோல்வி தொடர்பாக தொகுதி வாரியாக கட்சி நிர்வாகிகளிடம் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தி வருகிறார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனையில் ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய 2 மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட கட்சி நிர்வாகிகள் பங்கேற்று தோல்விக்கான காரணம் குறித்து எடுத்துரைத்தனர். அப்போது சில நிர்வாகிகள் தேர்தல் தோல்விக்கு கூட்டணி பலம் இல்லாததுதான் காரணம் என்று முறையிட்டனர். அப்போது சட்டமன்ற தேர்தலின் போது வலுவான கூட்டணி அமைக்கப்படும் என்று நிர்வாகிகளோடு உறுதியளித்த எடப்பாடி பழனிசாமி ஒற்றுமையாக இருந்து தேர்தலுக்கு தயாராக வேண்டும் என்று அறிவுறுத்தினார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்படும் நிலையில் வாக்கு எண்ணும் மையத்தில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. நடந்து முடிந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் 82.48 விழுக்காடு வாக்குகள் பதிவாகின. இதையடுத்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள்
பனையபுரத்தில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி அறைகளில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு சீலிடப்பட்டது. அவற்றை கண்காணிக்க மத்திய தொழிற் பாதுகாப்பு படையினர் மற்றும் காவல்துறையினர் என 150 நபர்கள் சுழற்சி முறையில் ஈடுபட்டுள்ளனர். சிசிடிவி கேமராக்களும் பொருத்தப்பட்டிருக்கும் நிலையில் வாக்கு எண்ணிக்கையின் போது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இருக்கும் பகுதிக்கு செல்வதை தவிர்க்க வேலிகள் தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணும் மையம் முழுவதுமாக காவல்துறை கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. நாளை மறுநாள் வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படுகின்றன. இந்திய வீராங்கனை சாய்னா நேவாலுடன் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேட்மிண்டன் விளையாடிய காட்சிகள் அதிக அளவில் பகிரப்பட்டு வருகின்றன. டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் பத்ம விருது பெற்ற வீராங்கனைகளுடன் பொதுமக்கள் கலந்துரையாடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்பதற்காக வந்த இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை சாய்னா நேவாலுடன் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேட்மிண்டன் விளையாடினார். அப்போது அரங்கிலிருந்த பலரும் இதனை ஆர்வத்துடன் கண்டு ரசித்து உற்சாகப்படுத்தினர். இது தொடர்பான வீடியோவை எக்ஸ் வலைதளத்தில் பகிர்ந்துள்ள குடியரசுத் தலைவர் மாளிகை, உலக அரங்கில் பெண்கள் வீராங்கனைகள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வரும் நிலையில் பேட்மிண்டன் விளையாட்டின் மையமாக இந்தியா உருவெடுக்க ஊக்கமளிக்கும் வகையில் குடியரசுத் தலைவரின் இச்செயல் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளது. மேலும் சாய்னா நேவாலுடன் குடியரசுத் தலைவர் பேட்மிண்டன் விளையாடியது விளையாட்டின் மீது அவர் இயற்கையாகவே பற்றுக் கொண்டவர் என்பதை காட்டுவதாக பதிவிடப்பட்டுள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு ஜூலை 3 வாரத்திலிருந்து தொடங்குவதாக உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு கூறியுள்ளது. நீட் தேர்வில் பெரிய முறைகேடுகள் நடக்கவில்லை என மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது. அதில் சென்னை ஐஐடி செய்த ஆய்வில் தனிநபர் லாபம் பெறும் நோக்கம் உள்பட எந்த வகை நோக்கத்திலும் முறைகேடு நடக்கவில்லை என கூறியுள்ளதாக மத்திய அரசு குறிப்பிட்டுள்ளது. இதன் மூலம் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு ஜூலை 3 வாரத்திலிருந்து தொடங்கும் என மத்திய அரசு கூறியுள்ளது. மேலும் மாணவர்கள் யாரேனும் முறைகேடு செய்திருப்பது தெரியவந்தால் கலந்தாய்வு மற்றும் அதற்கு பிறகும் தடுத்து நிறுத்தப்படுவார்கள் என்று மத்திய அரசு தரப்பிலிருந்து கூறப்பட்டிருக்கிறது. பகுஜன் சமாஜ்வாதி கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை விவகாரத்திற்கு பின் சென்னை காவல் ஆணையராக பொறுப்பேற்ற அருண் 12 காவல் மாவட்ட துணை ஆணையர்களுடன் ஆலோசனை நடத்தினார். கண்டுபிடிக்க முடியாத வழக்குகளுடைய கோப்புகள், பொதுமக்களுக்கு அச்சுறுத்தும் வகையிலான ரவுடிகளின் பட்டியல், குற்றங்கள் அதிகமாக நடைபெறும் காவல் மாவட்டம், அச்சுறுத்தல் உள்ள தலைவர்களின் பட்டியல் உட்பட பல ஆவணங்களை பெற்று ஆலோசனை நடத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இதுவரை எடுத்துள்ள நடவடிக்கைகளின் கோப்புகளை வாங்கிய அவர் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து அறிவுறுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அசாமில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் அரிய வகை ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் உள்ளிட்ட 150 மேற்பட்ட விலங்குகள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன. அசாமில் பொழிந்து வரும் கனமழையால் முக்கிய ஆறுகளில் அபாய கட்டத்தை தாண்டி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் 30 கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்திருப்பதாகவும் சுமார் 24 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் மாநில அரசு கூறியுள்ளது. 245 நிவாரண முகாம்களில் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர். இதனிடையே காசிரங்கா தேசிய பூங்காவில் வசித்த 108 மான்கள், 9 ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்கள், நீர் நாய் என 150 விலங்குகள் உயிரிழந்துள்ளதாகவும் 99 விலங்குகள் வெள்ளத்திலிருந்து மீட்கப்பட்டிருப்பதாகவும் பூங்கா நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. பூங்காவில் உள்ள முகாம்களில் 70 வன முகாம்கள் தண்ணீரில் மூழ்கியிருப்பதாகவும் அங்கிருந்த மருந்துப் பொருட்கள் அடித்துச் செல்லப்பட்டதாகவும் அதிகாரிகள் குறிப்பிட்டனர். இதற்கிடையில் மழை குறைந்து தண்ணீர் வடிய தொடங்கியிருப்பதால் மக்கள் சற்று நிம்மதியடைந்தனர். ஐரோப்பிய கால்பந்து சாம்பியன்ஷிப் தொடரில் நெதர்லாந்தை வீழ்த்தி இங்கிலாந்து அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. 17வது ஐரோப்பிய கால்பந்து சாம்பியன்ஷிப் தொடர் ஜெர்மனியில் நடந்து வருகிறது. இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள இந்த தொடரில் டாட்மண்ட் நகரில் நடந்த அரையிறுதி ஆட்டத்தில் இங்கிலாந்து நெதர்லாந்து அணிகள் பல பரீட்சையை மேற்கொண்டன. ஆட்டம் தொடங்கிய 7வது நிமிடத்தில் நெதர்லாந்து வீரர் சிமென்ஸ் முதல் கோலை பதிவு செய்தார். அதனைத் தொடர்ந்து இங்கிலாந்தின் நட்சத்திர வீரர் ஹாரிகேன் 18வது நிமிடத்தில் கோல் அடித்தார். ஆட்டத்தின் முதல் பாதியில் இரு அணிகளும் 1-1 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் இருந்தன. 2 பாதியில் இரு அணிகள் கோல் அடிக்க பல முறை முயற்சித்தன. 90வது நிமிடத்தில் இங்கிலாந்து வீரர் ஹோலி வெட்கின்ஸ் கோலை பதிவு செய்ததன் மூலம் இங்கிலாந்து அணி 2-1 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றது. நெதர்லாந்து வீரர்கள் கடுமையாக முயற்சித்தும் இறுதி வரை கோல் அடிக்க முடியாததால் இங்கிலாந்து அணி 2-1 என்ற கோல் கணக்கில் நெதர்லாந்தை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. இதனால் இங்கிலாந்து அணி ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 15ஆம் தேதி பெர்லின் நகரில் நடைபெறும் இறுதிப் போட்டியில் இங்கிலாந்து அணி ஸ்பெயினை எதிர்கொள்கிறது.
பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்த தங்கலான் திரைப்படத்தின் ட்ரைலர் வெளியானது. இயக்குநர் பாரஞ்சித் இயக்கத்தில் விக்ரம் நடித்துள்ள தங்கலான் திரைப்படத்தின் இறுதிக்கட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. கோலார் தங்கச் சுரங்கத்தில் தமிழர்கள் பட்ட துயரத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்படும் படம் என்று அறிவிக்கப்பட்டிருப்பதால் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாக உள்ளது. இப்படத்திற்கு ஜி வி பிரகாஷ் இசையமைத்திருக்கிறார். இதற்கு முன்பே இப்படத்தின் டீசர் வெளியாகி ரசிகர்களிடம் கவனம் பெற்றது. தற்போது படத்தின் ட்ரைலர் வெளியாகி ரசிகர்களை மேலும் உற்சாகப்படுத்தியுள்ளது. கதைக்களம் சுதந்திரத்திற்கு முந்தைய காலகட்டம் என்பதால் படத்தை திரையில் காண ரசிகர்கள் காத்திருக்கின்றனர். நீட் தேர்வு தொடர்பான அனைத்து மனுக்களையும் அபராதத்துடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் தேசிய தேர்வு முகமை தெரிவித்திருக்கிறது. நீட் தேர்வு முறைகேடு விவகாரம் தொடர்பாக தேசிய தேர்வு முகமை உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தது. அதில் நீட் தேர்வில் 61 மாணவர்கள் 100 விழுக்காடு மதிப்பெண்களை பெற்றதற்கு மிக முக்கிய காரணம் பாடத்திட்டங்கள் குறைக்கப்பட்டதுதான் என்றும், முறைகேடுகள் மூலம் பயனடைந்த மாணவர்களின் எண்ணிக்கை மிக மிக குறைவு எனவும் குறிப்பிட்டுள்ளது. பிரச்சினை சிறிய அளவுதான் என்பதால் ஒட்டுமொத்த நீட் தேர்வு முடிவுகளையும் ரத்து செய்ய கூறுவது தவறு செய்யாத லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு அநீதி இழைக்கும் வகையில் அமையும் என்றும், இதனால் நீட் தேர்வு முடிவுகளை ரத்து செய்யக்கூடாது எனவும் பிரமாண பத்திரத்தில் தேசிய தேர்வு முகமை தெரிவித்திருக்கிறது. தேசிய தேர்வு முகமை அலுவலகத்தில்தான் வினாத்தாள்களுக்கான கேள்விகளை நிபுணர்கள் தயாரிப்பார்கள் என்றும், அவர்கள் தேர்வு செய்யும் கேள்விகளில் எவை இறுதி வினாத்தாள்களில் இடம்பெற்றுள்ளது என்பது அவர்களுக்கே தெரியாது எனவும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. 2024 ஆண்டு இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வில் 63 முறைகேடு புகார்கள் தேசிய தேர்வு முகமையில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நீட் தேர்வு தொடர்பான அனைத்து மனுக்களையும் அபராதத்துடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என பிரமாண பத்திரத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. நீட் தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்த மாணவர்களின் விவரங்களை சிபிசிஐடிக்கு தேசிய தேர்வு முகமை வழங்காதது ஏன் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது. 2019 ஆண்டு நீட் தேர்வில் சென்னையைச் சேர்ந்த மாணவர்கள் ஆள்மாறாட்டம் செய்தது தொடர்பான வழக்கை சிபிசிஐடி விசாரித்து வருகிறது. வழக்கில் 27வது குற்றவாளியாக உள்ள தருண் மோகன் என்பவர் தன்னை விடுவிக்கக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு நீதிபதி புகழேந்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீட் தேர்வு மோசடி வழக்கில் தேசிய தேர்வு முகமை இதுவரை எந்த தகவலையும் வழங்கவில்லை என அரசு தரப்பு கூறியது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி, இந்தியாவிலேயே இல்லாத மாணவன் ஒருவனுக்கு 3 மாநிலங்களில் தேர்வு எழுதப்பட்டிருப்பதாகவும், ஆனால் தமிழகத்தில் திருமணமான மாணவிகளின் தாலியை கூட கழற்ற கூறி சோதனை செய்யப்படுவதாகவும் காட்டமாக கூறினார். ஆள் மாறாட்டம் செய்து தேர்வு எழுதியவர்களின் ஆவணங்களை இதுவரை தேசிய தேர்வு முகமை சிபிசிஐடிக்கு வழங்கவில்லை என்றும், இது குற்றவாளிகளுக்கு தேசிய தேர்வு முகமை உடந்தையாக செயல்படுகிறதோ என்ற சந்தேகத்தை எழுப்புவதாகவும் நீதிபதி குறிப்பிட்டார். நீட் முறைகேட்டில் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படும் அதிகாரிகளின் வீடு அலுவலகங்களில் ஏன் சோதனை நடத்த உத்தரவு பிறப்பிக்கக்கூடாது என கேள்வி எழுப்பிய நீதிபதி, இதே நிலை தொடர்ந்தால் அவர்களை கைது செய்ய உத்தரவிடப்படும் என எச்சரித்து வழக்கு விசாரணையை திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்தார். கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 66 அதிகரித்துள்ளது. விஷசாராயம் குடித்த 229 நபர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் 150 மேற்பட்டோர் மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு குணமடைந்து வீடு திரும்பினர். கடந்த 1 வரை 65 நபர்கள் உயிரிழந்த நிலையில் தற்போது மேலும் ஒருவர் உயிரிழந்தார். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த சிவராமன் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனால் விஷசாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 66 அதிகரித்திருக்கிறது. தற்போது 3 நபர்கள் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையிலும், மேலும் 3 நபர்கள் சேலம் அரசு மருத்துவமனையிலும் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனிடையே விஷசாராய மரண வழக்கு தொடர்பாக பரமசிவம் மற்றும் முருகேசன் ஆகிய இருவரையும் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி காவல்துறையினர் கள்ளக்குறிச்சி தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கின்றனர். இந்தியன் பாகம் 2 திரைப்படம் தொடர்பான வழக்கு மதுரை மாவட்ட உரிமையியல் நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. கமல்ஹாசன் நடித்துள்ள இந்தியன் 2 திரைப்படம் ஜூலை 12 உலகம் முழுவதும் வெளியாக இருக்கிறது. இதனிடையே மதுரையைச் சேர்ந்த வர்மக்கலை ஆசான் ராஜேந்திரன் இந்தியன் 2 படத்தை வெளியிட தடை விதிக்கக் கோரி மதுரை மாவட்ட 4வது உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். மனுவில் தனது அனுமதியின்றி வர்மக்கலை முத்திரை பயன்படுத்தப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் விசாரணையின் போது இயக்குநர் சங்கர் தரப்பில் வழக்கறிஞர் ஆஜராகி வாதாடினார். நடிகர் கமல்ஹாசன், தயாரிப்பாளர் சுபாஷ்கரன் தரப்பில் வழக்கறிஞர்கள் ஆஜராகவில்லை.
விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. இதற்கிடையில் நீதியின் நலன் கருதி வழக்கில் எதிர்மனுதாரர்களான தயாரிப்பாளர் சுபாஷ்கரன், நடிகர் கமல்ஹாசன் தரப்பில் வழக்கறிஞர்கள் ஆஜராக வேண்டும் என நீதிமன்ற நீதிபதி செல்வ மகேஸ்வரி உத்தரவிட்டார். இல்லையெனில் இயக்குநர் சங்கர் தரப்பில் ஆஜராகும் வழக்கறிஞரின் வாதத்தை பொறுத்து உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என்று கூறியிருந்தார். 1991 வெளியான குணா படத்தை மறு வெளியீடு செய்ய பிரமிட் தயாரிப்பு நிறுவனத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. படத்தின் பதிப்புரிமை தன்வசம் உள்ளதாக தெரிவித்துள்ள கன்ஷியாம் என்பவர் படத்தை மறு வெளியீடு செய்ய பிரமிட் மற்றும் எவர்கிரீன் மீடியா நிறுவனத்திற்கும் நிரந்தர தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார். அந்த மனுவில் படத்தின் முழு உரிமைதாரராக தன்னை அறிவிக்க வேண்டும் என்றும், படத்தை மறு வெளியீடு செய்ததன் மூலம் கிடைத்த வருமானத்தை தெரிவித்து அத்தொகையை தனக்கு வழங்கும்படி பிரமிட் மற்றும் எவர்கிரீன் மீடியா நிறுவனத்திற்கும் உத்தரவிட வேண்டும் என்றும் கோரியிருக்கிறார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி குணா படத்தை மறு வெளியீடு செய்ய இடைக்கால தடை விதித்தும் மனுவுக்கு ஜூலை 22 பதிலளிக்கும்படி பிரமிட் மற்றும் எவர்கிரீன் மீடியா நிறுவனத்திற்கு உத்தரவிட்டும் விசாரணையை தள்ளி வைத்தனர். கப்பலூர் சுங்கச்சாவடிக்கு எதிராக 10 மேலாக நடைபெற்ற போராட்டம் தற்காலிகமாக திரும்ப பெறப்பட்டது. மதுரை கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில் திருமங்கலம் அருகே கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகனங்களுக்கு கடந்த சில வருடங்களாக விலக்கு அளிக்கப்பட்டிருந்த நிலையில் புதன்கிழமை முதல் உள்ளூர் வாகன கட்டணம் அமலுக்கு வருவதாக சுங்கச்சாவடி நிர்வாகம் அறிவித்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காலை 9 தொடங்கிய போராட்டம் சுமார் 10 மேலாக நீடித்தது. திருமங்கலம் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் மற்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தலைமையில் 1000 மேற்பட்ட பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். திங்கட்கிழமை முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே பருத்தி குவிண்டாலுக்கு 10,000 ரூபாய் வரை விலை நிர்ணயிக்க வலியுறுத்தி விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கொட்டையூரில் உள்ள வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் 500 மேற்பட்ட விவசாயிகள் 305 டன் பருத்தியை ஏலத்திற்கு கொண்டு வந்தனர். கடந்த வாரம் நடைபெற்ற பருத்தி ஏலத்தில் அதிகபட்சமாக குவிண்டாலுக்கு 7,519 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 6,469 ரூபாய்க்கும் ஏலம் போனது. இந்த வாரம் குவிண்டாலுக்கு 5,500 ரூபாய்க்கு ஏலம் கேட்டதால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் கும்பகோணம் சுவாமிமலை சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். ஒரு குவிண்டால் பருத்தியை 9,000 முதல் 10,000 ரூபாய் வரை ஏலம் எடுத்தால்தான் கட்டுப்படியாகும் என விவசாயிகள் தெரிவித்தனர். பின்னர் வருவாய்த்துறை அதிகாரிகள் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு பருத்திக்கு உரிய விலை நிர்ணயம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. இதனால் கும்பகோணம் சுவாமிமலை சாலையில் 1 மேல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வருவாய்த்துறை அதிகாரிகள் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு பருத்திக்கு உரிய விலை நிர்ணயம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. இதனால் கும்பகோணம் சுவாமிமலை சாலையில் 1 மேல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் பணக்குடி அருகே அரசு பள்ளியில் போதிய வகுப்பறைகள் இல்லாததால் மாணவர்கள் வெளியில் அமர்ந்து பாடம் கற்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. ரோஸ்னியாபுரத்தில் உள்ள உயர்நிலைப் பள்ளியில் இப்படி ஒரு நிலை இருக்கிறது. 200 மேற்பட்டோர் பயின்று வரும் இந்த பள்ளியில் உட்கட்டமைப்பு வசதிகள் போதிய அளவில் இல்லை என்ற குற்றச்சாட்டை பெற்றோர்கள் முன்வைக்கின்றனர். ஊர் பொதுமக்கள் தங்களுக்குள் பணம் வசூலித்து சிறிய அளவில் ஷெட் அமைத்து கொடுத்திருக்கின்றனர். இருப்பினும் அடிப்படை வசதிகள் இல்லாததால் மழை காலங்களில் மாணவர்கள் மிகுந்த சிரமத்தை சந்திப்பதாக அந்த பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். BMW கார் விபத்துக்கு காரணமான மிகிர்ஷா மது அருந்திய மதுபான விடுதி புல்டோசரால் இடிக்கப்பட்டது. மும்பை ஓர்லி பகுதியில் அமைந்துள்ள அட்ரியாமால் அருகே ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 5:30 BMW கார் ஒன்று ஏற்படுத்திய விபத்தில் காவிரி நாக்வா என்ற பெண் உயிரிழந்த நிலையில் அவரது கணவர் படுகாயமடைந்தார். விபத்தை ஏற்படுத்திய கார் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா கட்சியைச் சேர்ந்த ராஜேஷாவுக்கு சொந்தமானது என தெரியவந்தது. விபத்தை ஏற்படுத்திய ராஜேஷாவின் மகன் மிகிர்ஷா தலைமறைவான நிலையில் 3 கழித்து அவரை காவல்துறையினர் கைது செய்தனர். விபத்து ஏற்படுவதற்கு முன் மிகிர்ஷா மது அருந்திய மதுபான விடுதிக்கு செவ்வாய்க்கிழமை காவல்துறையினர் சீல் வைத்தனர். விதிமுறைகளை மீறி கட்டப்பட்ட மதுபானத்தின் ஒரு பகுதியை மும்பை மாநகராட்சி அதிகாரிகள் புல்டோசரால் இடித்தனர். கைது செய்யப்பட்ட மிகிர்ஷாவை ஜூலை 16 வரை காவல்துறை காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. தாம்பரம் நாகர்கோவில் விரைவு ரயிலில் ஏசி வேலை செய்யாததால் பயணிகள் அபாயச் சங்கிலியை இழுத்து அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.
சென்னை தாம்பரத்திலிருந்து நாகர்கோவிலுக்கு நாள்தோறும் விரைவு ரயில் இயக்கப்படுகிறது. நேற்று வழக்கம்போல் ரயில் புறப்பட தயாராக இருந்தபோது B1 பெட்டியில் AC வேலை செய்யவில்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து தாம்பரம் ரயில் நிலையத்திலேயே அதிகாரிகளிடம் பயணிகள் கேள்வி எழுப்பிய நிலையில் செங்கல்பட்டு செல்வதற்குள் சரி செய்யப்படும் என அவர்கள் கூறியதாக தெரிகிறது. இந்நிலையில் செங்கல்பட்டு நிலையத்திற்கு சென்றபோதும் AC பொழுது சரி செய்யப்படாததால் ஆத்திரமடைந்த பயணிகள் ரயில் புறப்படும் போது அபாயச் சங்கிலியை பிடித்து இழுத்தனர். தொடர்ந்து அதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து தற்காலிகமாக AC பழுது நீக்கப்பட்ட பிறகு 40 நிமிடங்கள் கழித்து விரைவு ரயில் நாகர்கோவில் நோக்கி புறப்பட்டது. விநாயகர் சதுர்த்தி பண்டிகைக்காக தருமபுரியில் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் களிமண்ணில் கண்கவர் விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. வரும் செப்டம்பர் மாதம் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட இருக்கிறது. இதற்காக பழைய தருமபுரி, தருமபுரி, அதியமான் கோட்டை, ஒட்டப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 50 மேற்பட்ட குடும்பத்தினர் விநாயகர் சிலை தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். ரசாயனம் கலந்த வண்ணங்களை பூசாமல் சுற்றுச்சூழலை பாதிக்காத வாட்டர் கலர் வண்ணங்களை விநாயகர் சிலைகள் மீது பயன்படுத்துகின்றனர். அரை அடி முதல் 4 அடி வரை உள்ள விநாயகர் சிலைகளை களிமண்ணாலும் 4 அடிக்கு மேல் பேப்பர் சிலைகளாலும் தயாரித்து வருகின்றனர். சிலைகள் 40 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. களிமண்ணில் விதை விநாயகர் சிலை கேட்பவர்களுக்கு அதனையும் தயாரித்து தருவதாக சிலை தயாரிப்போர் தெரிவிக்கின்றனர். 6 மாதங்களுக்கு முன்பு முன்பதிவு செய்து விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்படுகின்றன. இந்த சிலைகள் நாமக்கல், சேலம், ஈரோடு, கோவை, திருப்பூர், ஓசூர், பெங்களூரு போன்ற பகுதிகளுக்கும் விற்பனைக்காக அனுப்பப்படுகிறது. மதுரை அருகே சாலையில் நடந்து சென்ற முதியவர் மாடு முட்டியதில் படுகாயமடைந்தார். புதுக்கோட்டையைச் சேர்ந்த முதியவர் லட்சுமணன் தனது மகளை பார்ப்பதற்காக ஒத்தக்கடை வந்துள்ளார். அப்போது சாலையில் சுற்றித் தெரிந்த மாடு முட்டியதில் படுகாயமடைந்த லட்சுமணன் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஒத்தக்கடை சாலையில் சுற்றித் திரியும் மாடுகள் பொதுமக்களை முட்டும் சம்பவங்கள் அடிக்கடி நிகழ்வதாக அப்பகுதி பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். சாலைகளில் அச்சுறுத்தும் வகையிலும் இடையூறாகவும் சுற்றித் திரியும் மாடுகளை பிடித்து அகற்ற சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பருத்தியின் கொள்முதல் விலை நாளுக்கு நாள் குறைந்து வருவதால் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், அரசே உரிய விலைக்கு கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் ராமநாதபுரம் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். உரிய விலை கிடைக்காத பட்சத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் முறையிடப் போவதாக அவர்கள் கூறியுள்ளனர். சத்திரக்குடி, பரமக்குடி, பாண்டியூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 50,000 ஏக்கரில் விவசாயிகள் பருத்தி சாகுபடி செய்துள்ளனர். இந்த பகுதியில் சிண்டிகேட் முறையில் வியாபாரிகள் பருத்தி இடைகளை கொள்முதல் செய்கின்றனர். இந்த நிலையில் கடந்த ஆண்டு 150 ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்ட பருத்தி தற்போது 40 ரூபாய்க்கும் குறைவாக கொள்முதல் செய்யப்படுவதாக அவர்கள் வேதனை கூறுகின்றனர். திருவாரூர் போன்ற பகுதியில் நெல்லுக்கு அடுத்தபடியாக வந்து மிக முக்கியமான பிரதான தொழில் வந்து பருத்தி விவசாயம். இந்த பருத்தி விவசாயம் கடந்த ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா 138, 140, 150 வரைக்கும் சரியான விலை நிர்ணயம் செய்யப்பட்டு இங்கே கொடுத்தாங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா வெறும் 30 ரூபாய்க்கும், 35 ரூபாய்க்கும், 40 ரூபாய்க்கும், 45 ரூபாய்க்கும் வந்து பருத்தியினுடைய வாங்குறதுக்கு நாதி இல்லாமல் இங்கே தவிக்கிறோம். இதுலேயும் வந்து இடைத்தரகர்கள் என்ன செய்கிறாங்கன்னா 108 ரூபா கமிஷன் வாங்குறாங்க. தனியார் பள்ளிகளுக்கு இணையாக திருப்பூர் மாவட்டம் படியூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களை அழைத்து வருவதற்காக பிரத்யேக பேருந்து சேவை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் கிராமப்புற மாணவர்கள் மற்றும் அவரது பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். படியூரில் செயல்பட்டு வரும் இந்த அரசு பள்ளியில் 900 மேற்பட்ட மாணவர்களும், தொடக்கப் பள்ளியில் 200 மேற்பட்ட மாணவர்களும் பயின்று வருகின்றனர். இதில் பெரும்பாலான மாணவர்கள் கிராமப்புறங்களைச் சேர்ந்தவர்கள். ஒரே ஒரு அரசு பேருந்து மட்டுமே பள்ளி வழியாக இயக்கப்பட்ட நிலையில் குறிப்பிட்ட நேரத்தில் மாணவர்கள் பள்ளிக்கு வருவதில் சிக்கல் எழுந்தது. இதனால் கூடுதல் பேருந்துகளை இயக்க அப்பகுதி மக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். இந்நிலையில் படியூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஜீவிதா சண்முக சுந்தரம் தனது சொந்த நிதியிலிருந்து 16 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசு பள்ளிக்கு என பிரத்யேகமாக பேருந்து சேவையை ஏற்பாடு செய்து கொடுத்தார். காட்டுப்பகுதிங்களா, அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் போயிட்டு இருந்தோம். அதுவும் நான் மட்டும்தான் தனியாக போகணும், யாருமே என் கூட இருக்க மாட்டாங்க. அதனால அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான் ரொம்ப பயப்பட்டுட்டு இருந்தாங்க. அதனால இப்போ எனக்கு பஸ் விட்டதுனால எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் நிம்மதியாக வீட்டுக்கு போயிடுவேன். அம்மாவும் ரொம்ப நிம்மதியாக இருக்காங்க. நான் வந்து ப்ரைவேட் ஸ்கூல் போகிற பிள்ளைங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஏக்கமாக இருக்கும். ஸோ நம்மளும் இந்த மாதிரிலாம் பஸ்ஸில், வேன்லலாம் போய் சிரிச்சுட்டு பேசிட்டு போகணுமே அப்படின்னு எனக்கு இருக்கும். ஆனால் இப்போ வந்து எனக்கு அந்த கவலையே இல்லை. எனக்கு ஒரே ஒரு நாள் தான் போனேன், ஆனால் இந்த நாள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக மட்டும் இல்லாமல் நீ எப்போவுமே இந்த பஸ்ஸில் தான் போகணும் போல் இருக்கு.
அதெல்லாம் நேரம் மிச்சமாகும். ஸ்கூலுக்கு கரெக்ட் டயத்துக்கு வந்து சேர்ந்துருவாங்க. அவங்களோட கல்விக்கும் நல்ல உறுதுணையாக இருக்கும் நம்புறோம். ஆந்திராவில் சரக்கு வாகனத்தை திருடிய தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேரை ராமகுப்பம் காவல்துறையினர் கைது செய்தனர். சித்தூர் மாவட்டம் ராமகுப்பம் காவல்துறையினர் ஆர்மணிப்பண்டா அருகே ஆந்திரா தமிழக எல்லை சோதனை சாவடியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அவ்வழியாக வந்த சரக்கு வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்ய முயன்றபோது வாகனத்தில் வந்த 3 பேர் அங்கிருந்து தப்பி ஓட முயன்றனர். அவர்களை காவல்துறையினர் மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் 3 பேரும் தமிழகத்தைச் சேர்ந்த பிரபு, பழனி, வாஹித் மாலிக் என்பதும் ராமகுப்பம் பகுதியில் சரக்கு வாகனத்தை திருடி தமிழகத்திற்கு கொண்டு சென்றதும் தெரிய வந்தது. இதனையடுத்து 3 பேரையும் கைது செய்த காவல்துறையினர் சரக்கு வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். தென்கொரியாவில் சாம்சங் நிறுவனத்திற்கு எதிராக ஊழியர்களின் போராட்டம் 3வது நாளை எட்டியுள்ளது. ஊழியர்களின் செயல்திறனை அடிப்படையாக கொண்டு வழங்கப்படும் போனஸ் முறையை மேம்படுத்த வேண்டும், வருடாந்திர விடுப்பில் கூடுதலாக 1 நாளை சேர்க்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்னிறுத்தி சாம்சங் நிறுவன ஊழியர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். கிவாசியோங் நகரில் செயல்பட்டு வரும் சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் சுமார் 2800 நபர்கள் பணியாற்றி வரும் நிலையில் அவர்கள் அனைவரும் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்தனர். அத்துடன் அவர்களின் போராட்டத்திற்கு தென்கொரியா தேசிய சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ் தொழிற்சங்கம் முழு ஆதரவு தெரிவித்திருக்கிறது. போராட்டம் 3வது நாளை எட்டி இருக்கும் நிலையில் அந்த நிறுவனத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என தென்கொரிய அரசு உறுதியளித்துள்ளது. இத்தாலியில் விளைநிலத்தில் ஐபிள் கோபுரத்தை ஓவியர் ஒருவர் வரைந்தது பலரையும் கவர்ந்திருக்கிறது. பிரான்ஸ் நாட்டில் இம்மாத இறுதியில் ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்குவதையொட்டி அதற்கான கொண்டாட்டங்கள் ஐரோப்பிய நாடுகளில் களை கட்டியுள்ளன. அந்த வகையில் இத்தாலியைச் சேர்ந்த பிரபல ஓவியரான டாரியோ கேம்பரைன் விளைநிலத்தில் ஐபிள் கோபுரம் மற்றும் ஒலிம்பிக் சின்னம் ஆகியவற்றை ஓவியம் போல் உழுது அசத்தியிருக்கிறார். 4 ஏக்கர் விளைநிலத்தில் டிராக்டர் மூலமாக அவர் மேற்கொண்ட இந்த முயற்சி அனைவர் மத்தியிலும் கவனம் ஈர்த்து வருகிறது. இதற்கு முன்னதாக அமெரிக்கா முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா, டிரம்ப், போப் பிரான்சிஸ் ஆகியோரின் உருவங்களை விளைநிலத்தில் ஓவியங்களாக டாரியோ வரைந்திருக்கிறார். இந்தோனேஷியாவில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 23 அதிகரித்துள்ளது. சுலாவசி தீவு பகுதியில் செயல்பட்டு வரும் சட்டவிரோத தங்கச் சுரங்கத்தில் பணியாற்றிக் கொண்ட பலர் இந்த நிலச்சரிவில் சிக்கிக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலச்சரிவிலிருந்து தப்பிய 70க்கும் மேற்பட்டோர் மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு முகாம்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். 30க்கும் மேற்பட்டோர் காணாமல் போனதாக கூறப்படும் நிலையில் அவர்களை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மழை பொழிந்து வருவதால் அந்த பகுதி முழுவதும் சேரும் சகதியுமாக காட்சியளிப்பதால் மீட்பு பணியை தொடர்வதில் சிக்கல் நிலவுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நிலச்சரிவால் ஏராளமான பாலங்கள் இடிந்து விழுந்ததால் மீட்பு வாகனங்களை கொண்டு செல்ல முடியாமல் அதிகாரிகள் பல கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். பெண் ஸ்பை த்ரில்லர் படமான ஆல்பாவில் நடிகை ஆலியா பட் நடிக்கும் காட்சிகள் படமாக்கப்பட்டன. YRF தயாரிப்பு நிறுவனத்தின் ஸ்பை யூனிவர்ஸில் வெளியான ஏக்தா டைகர், டைகர் ஜிந்தா ஹை, வார், பதான், டைகர் 3 ஆகிய படங்கள் வசூல் ரீதியாக பெரும் வெற்றி பெற்றன. இந்த தயாரிப்பு நிறுவனத்தின் சார்பில் முதன்முறையாக நாயகியை மையப்படுத்தி ஆல்பா என்ற ஸ்பை த்ரில்லர் படம் உருவாகியுள்ளது. தி ரயில்வே மேன் தொடரை எடுத்து கவனம் ஈர்த்த ஷிவ் ராவைல் இந்த படத்தை இயக்கி வருகிறார். இதில் ஆலியா பட் நடிக்கும் காட்சிகள் பலத்த காவல்துறை பாதுகாப்பிற்கிடையே படமாக்கப்பட்டன. தஞ்சாவூரில் NIA-வால் கைது செய்யப்பட்ட 2 பேரை 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தஞ்சாவூரில் தடை செய்யப்பட்ட இயக்கத்துடன் தொடர்பில் உள்ளவர்கள் என சந்தேகப்பட்டு அப்துல் ரஹ்மான் மற்றும் முஜீபுர் ரஹ்மான் ஆகியோரை தேசிய புலனாய்வு அமைப்பினர் கைது செய்தனர். இருவரும் பூந்தமல்லியில் உள்ள தேசிய புலனாய்வு சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த சம்பவத்தில் வேறு யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது என்பது குறித்து விசாரிக்க இருவரையும் காவலில் எடுக்க நீதிமன்றத்தில் NIA மனு தாக்கல் செய்தது. மனுவை விசாரித்த நீதிபதி கைது செய்யப்பட்ட இருவரையும் 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி அளித்து உத்தரவிட்டார்.